வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான மெயின்ஸ் மெட்டீரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க 1513 கொஸ்டின் இருக்குது. 2012 2024 வரைக்கும் நடந்த, அதாவது இந்த குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் வரைக்கும் நடந்த இலக்கணப்பகுதி கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சரிங்க, அது இப்படி தான் இருக்கும். 21 பழமொழிகள் வரைக்கும் அகவரிசைப்படி எல்லாமே நம்ம பறித்து வச்சுருக்கோம். ஈவன் சப் டாபிக்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா மொத்தமாக நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போகிறது வேஸ்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போங்க, அதுவும் இந்த டாபிக் வைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, எங்கெங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ரிவிஷனுக்கு, எல்லாத்துக்குமே இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். அதே மாதிரி ரீசனிங்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் தான். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீசனிங் அது ஒரு தனித்தலைப்பாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்தா, நம்ம தமிழ்நாடு வட்டாரங்களில் நடத்தப்பட்ட ரீசனிங் பார்த்தா, நம்ம டிஎன்பிஎஸ்சியே இருக்குது, அதில் நடந்த ரீசனிங் 715 கொஸ்டின் ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளாக நடத்தப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரீசனிங் இன் டெப்த்தாக போக மாட்டாங்க, மேலோட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சில ட்ரிக்ஸ்லாம் கண்டு பார்த்துக்குங்க. சரிங்களா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.